ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி கோயிங் டு சி மெத்தட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளானிங் ஃப்ரம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஐ ஆம் பிரதீபா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜோசப் காலேஜ். ஸோ மெத்தட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்ஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மெத்தட்ஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னு இந்த கான்செப்டை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கான ஹைரார்க்கியை தான் நான் இங்கே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். வாட் ஆர் தே அப்படின்னா, பர்பஸ், அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி, பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், ப்ரோக்ராம் அண்ட் பட்ஜெட்ஸ். இப்போது இதே மேம் ஹைரார்க்கி அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகே, பிளானிங்கில் வந்து இனிஷியலாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பர்பஸ் ஆர் மிஷன், எதுக்கான பிளான் பண்ண போகிறீங்க, அதுக்குன்னு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு நோக்கம். நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான மிஷனுக்கேற்ற ஒரு நோக்கம் இருக்கணும். தட் மேபி மிஷன் ஆர் பர்பஸ், ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வச்சு நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இனிஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ண அந்த திங்ஸ்க்கான பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ், அதற்குரிய நோக்கங்கள். நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி வந்து இமீடியட்டாக ஒரு பாசிட்டிவ் சஜஷன் எடுத்து சால்விங் சஜஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்ம மிஷன் விஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை பிளான் பண்ண முடியாது. த ஸ்ட்ராட்டஜி பிலாங்ஸ் டு த ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட. வித்தவுட் கோல் ஆர் மிஷன் ஆர் அப்ஜெக்டிவ் வி குடன்ட் டூ எனி திங். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பண்ணணும். அதனால தான் இது த்ரீ வந்து பேசிக் ஸ்டேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ். பாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கும், சில வென்ச்சர் இருக்கும், இதெல்லாம் செய்யணும். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இது எங்களுக்கான ரெகுலர் பேசிஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சிலது இருக்கும். இதுதான் நாங்கள் இது எங்களோட ரெகுலர் ஒர்க் அப்படின்னு சொல்லி சில ஸ்கெடியூல்ஸஸ் இருக்கும். இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இந்த டைமுக்கு நாங்கள் இதை ஒர்க் பண்ணுவோம், இந்த சீசனுக்கு நாங்கள் இதை ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலாரிட்டி ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் பாலிசிஸ். தட் மே பி மேஜர் ஆர் மைனர், எப்படி வேணால் இருக்கலாம். அது மேஜராகவும் இருக்கலாம், அது மைனராகவும், பெரிய லெவல்லையும் இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் லெவல்லையும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி ப்ரொசீஜர்ஸ். ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு திட்டமான வரையறுத்தல், ஒரு நோட் பிளான் இருக்கணும். நோட் பிளான் இருக்கணும் அப்படின்னா ஒரு திட்டமிடுதல் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல் என்ன பண்ண முடியாது, திட்டம் பண்ண முடியாது. இப்போ காலேஜ் அப்படின்றதுனால டைமிங் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. இஃப் வென் யூ கோயிங் டு ஒர்க்கிங் ஆர் வி கோயிங் டு காலேஜ், ஸ்கூல், எதுவாக இருந்தாலும் எந்த டைமுக்கு வரணும், லன்ச் டைம் என்ன, பிரேக் டைம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா. இப்படி பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறது, ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லைக் நெக்ஸ்ட் ஒன், ரூல்ஸ். பேஸ்ட் ஆன் தட் ரூல்ஸ் வி ஷுட் ஃபாலோ ஆர் வி ஷுட் பிளான் ஃபார் வாட் வி கோயிங் டு டூ, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கே ப்ரோக்ராம்ஸ்னால் அவங்க சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, சப்போர்ட்டிங் டெக்னிக்ஸ், ஃபேஸஸ். கோயிங் டு சி பட்ஜெட்ஸ். ஸோ பட்ஜெட்டிங் அப்படின்றது ஃபினான்ஷியல் அலோகேஷன் அப்படின்றது தான் வந்து பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பிளான் பண்ணுற அந்த ஒர்க்குக்கு வந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ அலோகேட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எவ்வளோ வந்து மணி நீடட், ஃபினான்ஷியல் நீடட் எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது. இதை டூ கேட்டகரிஸாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் அதாவது பேஸ்ட் ஆன் பட்ஜெட்டிங் கோயிங் டு பிளான் ஆர் இன் அவர் பிளான். இப்போது நான் ஒரு பெரிய ஸ்கெடியூல்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபார் தேட் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு பட்ஜெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியாக வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவாங்க. இதை நான் ஃபினான்ஷியல் அலோகேஷனுக்கு இந்த இப்போ பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இதுதான் ஃபினான்ஷியல் அலோகேஷன், லைக் பட்ஜெட்டிங் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனி கேன் டூ பேஸ்ட் ஆன் தட் பட்ஜெட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் பிளானிங் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வி கோயிங் டு சி பிளானிங் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அதுக்கான டூல்ஸ் என்ன, டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க வேண்டிய மெத்தட்ஸ் ஆஃப் ஆன் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளானிங் கான்செப்ட் இதுதான். எந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது ஒரு மேஜர் மெத்தட். இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோட. மேம் இந்த தமிழோடே எங்களுக்கு புரியல, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, நத்திங் பட் நாளைக்கு வர, நாளைக்கு இப்படி இவன் நடக்கும் அப்படின்றது நம்ம இப்போவே அஸ்யூம், அதாவது நம்மளை இப்போவே யூகிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மழை வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் இருந்ததுன்னா நமக்கே தெரியும், ஓகே இது சைக்ளோன் ஃபார்மிங் மாதிரி இருக்குது,
அப்படி நம்மளே டிட்டர்மைன் பண்ணிப்போம் இல்லையா. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து பெரிய பெரிய லாங் ட்ராவல் ஏதாவது மேஜர் ஒர்க்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிசிஷன் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிப்போம் இல்லையா. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறது, ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் ஹியர் வி ஆர் கோயிங் டு சி மேக்கிங் மேஜர் அசம்ஷன் அபவுட் வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஸோ ஹியர் ஃபோர்காஸ்டிங் இஸ் இட் டு பி அஸ் மேக்கிங் அசம்ஷன்ஸ் அபவுட் வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன், இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் ஃபோர்காஸ்டிங். ஃபார் தட் ஃபோர்காஸ்டிங் வி மே கோயிங் டு யூஸிங் சம் டெக்னிக்ஸ் டு ஓவர் கம் அண்ட் வி கோயிங் டு பிளான் இன் ப்ரேயர். ப்ரேயராக வந்து பெஸ்ட்டாக பிளான் பண்ணிக்கிறது. த டெக்னிக்ஸ் ஆர் ஒன் இஸ் குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் அனதர் ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். ஃபார் குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபோர்காஸ்டிங் யூசஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். குவாலிட்டி அப்படின்றது பேஸ்ட் ஆன் குவாலிட்டி ஒர்க்ஸ், அதாவது தரத்தை பற்றி நிர்ணயம் இருக்கிறது. குவான்டிடேட்டிவ் அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், ரைட். ஸோ ஹியர் வி கம் ஃபார் குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு வரும்போது அதுக்கு நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வி யூஸிங் திஸ் மெத்தட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், வின் திஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் வந்து எக்ஸிக்யூஷன் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் த சேம் ஒன் வி கம் ஃபார் குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங், ஃபார் குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே யூஸிங் சம் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் ஃபார் டேக்கிங் சம் ப்ரையர் ஆக்ஷன் ஃபார் சால்விங் சம் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் வி ரெடியூஸ் சம் ப்ராப்ளம் மே அக்கர் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகாமல் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வி யூஸிங் தீஸ் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் ஃபோர்காஸ்ட் ரிலே ஆன் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட். எல்லா விதமான ஃபோர்காஸ்ட் ரிலே ஹியூமனுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி பண்ணுறது. நிறைய விதத்தில் வந்து இந்த ஆல் ஃபோர்காஸ்ட் ரிலே ஆன் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் தான் கொஞ்சம் வேரியாகும், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த டெக்னிக்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அப்படின்றதுலாம் வந்து ஒரு நமக்கு சைடிங் மீன்ஸ் என்னென்னா ஒரு சப்போர்ட்டிவ் டெக்னிக்ஸ் தான் தவிர, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுடைய வேர்சஸ் அவங்களுடைய வேர்ட்ஸ் அவங்களுடைய சஜஷன்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குற ஐடியாஸ் மாதிரி என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஆல் ஃபோர்காஸ்ட் ரிலே ஆன் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் த மேஜர் டெக்னிக் ஃபார் யூஸிங் அனலைசிங் த ஃபோர்காஸ்டிங் டெக்னிக். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பிளானிங் இன்வால்வ்ஸ் டிசைடிங் ஆன் ஹவு டு டீல் வித் த இம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் அ ஃபோர்காஸ்ட். பிளானிங் வந்து மேஜராக எதுக்கு அப்படின்னா டிசைடிங் ஹவு டு டீல் வித் இம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்டை வச்சு அதாவது ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் நடக்கிறத வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம இப்போவே வந்து ஒரு டிசிஷனோ ஒரு இம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ்ஸை நம்ம ஸ்டார்ட்அப் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷனில் நம்ம ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட்அப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியலைசேஷனில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது பயன்படுது. அதாவது ஃப்யூச்சரில் இதுதான் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்பாட்டுக்கான முடிவை நம்ம இப்போவேதே மேற்கொள்கிறது தான் வந்து இந்த பிளானிங்க்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் பிளானிங், ரைட்.